Hi viewers, welcome to Nishma Creation. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். மட்டன் குழம்பு வந்து நீங்க வந்து அதுக்கு தேவை வந்து நம்ம மட்டன் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கேன். 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி மஞ்சள்தூள் போட்டு அதை நம்ம வந்து குக்கர்ல விட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அப்புறங்க இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, பெருஞ்சீரகம், மட்டன் மசாலா, கரம் மசாலா அண்டு வெறும் மிளகாய்த்தூள். பாருங்கள் தேங்காய் துருவல் துருவி எடுத்துக்கலாம். கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து திக்னஸ்க்காக நம்ம பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பொட்டுக்கல்லை சேர்த்து. நான் 1/2 மூலி தேங்காய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு அதிகமாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்கள் கடையில் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெயை நம்ம வந்து அதில் போட்டுடலாம். நாம் வந்து பெருஞ்சீரகம், அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, இலை, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை போட்டு நம்ம இதை வந்து போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வந்து இதை வந்து நான் இஞ்சி பூண்டில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்படி எண்ணெயில் வதக்கலைனா கூட இஞ்சி பூண்டில் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்களா வாசனையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நான் ரெண்டு வந்து பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயமாக கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் தான் மூணாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லெமன் சைஸில் வந்து எடுத்துருக்கேன். அதை ரெண்டாக கட் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு பல்ல அளவுக்கு நீங்கள் வந்து உரித்து எடுத்துக்கோங்க. அதை ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி முன்னாடியே வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் அந்த பட்டை பெருஞ்சீரகம் பட்டை பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைக்கிறதா கூட இந்த இஞ்சி பூண்டு கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செஞ்சுக்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். நான் அப்படியும் செஞ்சுருக்கேன், இப்படியும் செஞ்சுருக்கேன். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணி கூட போடலாம். கீரி ரெண்டாக கட் பண்ணி போடலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு நம்ம போட்ட உடனே பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டவுடனே கிண்டாமல் விட்டுற போகிறீங்க. அதுவும் ஹை ஃப்ளேம்லாம் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மட்டன் மசாலா வந்து நான் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மட்டன் மசாலா போட்டால் கொஞ்சம் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நார்மலாக செய்கிறவங்க வந்து வெறும் மிளகாய்த்தூள் வந்து போட்டுப்பாங்க. அதோ குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நார்மலாக செய்கிறவங்க வந்து வெறும் மிளகாய்த்தூள் தான், மட்டன் மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து வாசனைக்காகவே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வாசனை 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த இது போயிடுங்க. வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு அந்த மட்டன் இருக்கு இல்லைங்களா, தண்ணியோடையே நம்ம சேர்த்து ஆட் பண்ணலாம். மட்டன் வேக வைக்கும் போது தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. மஞ்சள்தூள் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த கடை சின்னனால நான் வந்து பாதி தான் அதில் செஞ்சுருக்கேன். இன்னும் பாதியில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பொட்டுக்கெல்லாம் கசகசா சேர்த்து அதை அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் வேகணும். நீங்கள் இது வந்து நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ் வேகணுங்க நல்லா. அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். நீங்கள் ஆல்ரெடி 3 விசில் விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா பாருங்கள் மட்டன்லாம் வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அரைச்சி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு
இன்னும் கொஞ்சம் தேங்காவும் பொட்டுக்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா கொதி வருது. இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. அதோட டிஃபனுக்கு சேர்த்திங்க சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.